ஆழம் என்று கடினம் என்று ஓகேவா அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க முதல் எழுத்தை மாற்றி எழுதுக நமக்கு இங்க பாக்ஸ்ல அவங்களே வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க இல்லையா இப்ப தெரியதா ஓகே இப்ப என்ன கொடுத்திருக்காங்க ஆடு வால் படை கல் இருக்கு இல்லையா இதுல இந்த முதல் எழுத்தை மட்டும் நம்ம மாத்தி வேற ஒரு எழுத்தா சரி வேற ஒரு சொல்ல மாத்தி எழுதணும் சரியா இப்ப ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க ஆடு ஆடுன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா அடுத்து இந்த ஆவை எடுத்துட்டு பா போட்டு இங்க எழுதி இருக்காங்க நல்லா பாருங்க ரெண்டு எழுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க இங்க ஆ இருக்கு இங்க பா இருக்கு இங்க டூ இருக்கு இங்கேயும் டூ இருக்கு இல்லையா அப்ப என்ன பண்ணிருக்காங்க ஒரே ஒரு எழுத்தை மட்டும் மாத்தி இருக்காங்க அந்த ஒரு எழுத்து முதல் எழுத்தா இரண்டாவது எழுத்தா வெரி குட் முதல் எழுத்தை மாற்றி எழுதி இருக்காங்க இல்லையா அப்ப நம்மளும் என்ன பண்ணனும் முதல் எழுத்தை இதே மாதிரி மாத்தி எழுதி நிறைய சொற்களை கண்டுபிடிக்கணும் சரியா இப்ப என்ன இருக்கு வால் அப்படினு இருக்கு இல்லையா வால் அப்படிங்கறது எப்படி எழுதலாம் கால் அப்படினு எழுதலாமா நம்ம கால் இருக்கு இல்லையா அந்த கால் அப்படினு எழுதலாம் அடுத்து வேற என்ன எழுதலாம் பால் அப்படினு எழுதலாமா ஓகே வெரி குட் அடுத்து என்ன எழுதலாம் பால் அப்படினு எழுதலாம் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இதுல முதல் எழுத்தை மட்டும் மாத்தி எழுதி இப்போ வந்து என்ன ஆச்சு வேற ஒரு சொற்கள் நமக்கு கிடைச்சிருச்சு சரியா படை எழுதலாமா படை என்ன எழுத போறோம் படை அப்படினு இருக்கு படை எழுதினா என்ன வரும் இத மாத்தி எழுதலாமா மாத்தி எழுதுவோமா இப்போ என்ன மாத்தலாம் குடை எழுதலாம் தடை எழுதலாம் நிறைய எழுதலாம் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த இடத்துல எழுதலாம் நான் என்ன மாத்தி இருக்கேன் குடை எழுதி இருக்கேன் ஓகேவா அப்புறம் என்ன இருக்கு ஆடை எழுதலாமா குடை எழுதலாம் ஆடை எழுதலாம் தடை இல்ல வடை எது வேணாலும் நீங்க எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்து என்ன இருக்கு கல் கல்லை நம்ம மாத்தி எழுதினா என்ன எழுதலாம் பல் அப்படின்னு எழுதலாமா என்ன எழுதலாம் பல் அப்படின்னு எழுதலாம் அடுத்து என்ன எழுதலாம் யோசிங்க ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து நம்ம புல் அப்படின்னு எழுதலாமா ஓகே இந்த இடத்துல புல் அப்படின்னு எழுதலாம் இதுல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் முதல் எழுத்தை மாத்தி வேற ஒரு சொற்களா மாத்தி இருக்கோம் இல்லையா இப்ப நம்ம என்னென்ன சொற்கள் மாத்தி இருக்கோம் அப்படின்னு ஒரு டைம் ரைட் பண்ணிடலாமா ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க ஆடு பாடு காடு வால் கால் பால் படை குடை ஆடை கல் பல் புல் சரியா ஓகே அடுத்து என்ன பார்க்க போறோம் பலமுறை சொல்லி பழகுக ஓகேவா இங்க நமக்கு நிறைய வார்த்தைகள் கொடுத்திருப்பாங்க இதை நம்ம அதிகமா உச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த எழுத்துக்களோட உச்சரிப்பு நம்ம சரளமா வரும் ஓகேவா அதனாலதான் நம்ம ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடியும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்ப மிஸ் சொல்றேன் என்னோட சேர்ந்து சொல்லணும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் ஸ்லோவா சொல்லணும் அதுக்கப்புறம் ஸ்பீடா சொல்லணும் ஓகேவா சறுக்கு மரத்தில் சறுக்கலாம் வழுக்கு மரத்தில் வழுக்கலாம் ஓகேவா பொறுமையா ஒரு டைம் சொல்றேன் அதுக்கப்புறம் ஸ்பீடா சொல்லுவோமா சறுக்கு மரத்தில் சறுக்கலாம் வழுக்கு மரத்தில் வழுக்கலாம் சரியா ஸ்பீடா சொல்லாமா சறுக்கு மரத்தில் சறுக்கலாம் வழுக்கு மரத்தில் வழுக்கலாம் சறுக்கு மரத்தில் சறுக்கலாம் வழுக்கு மரத்தில் வழுக்கலாம் இதை நீங்க என்ன சொல்லணும் வீட்டில் இருக்கும்போது நல்லா ஸ்பீடா சொல்லி பார்க்கணும் சரியா அப்பதான் என்ன பண்ணும் எழுத்துக்களோட உச்சரிப்பு நமக்கு சரளமா வரும் சரியா அடுத்து பார்க்கலாம் காற்றிலே பறந்த கீற்று சேற்றிலே விழுந்தது இன்னொரு டைம் ரீட் பண்றேன் காற்றிலே பறந்த கீற்று சேற்றிலே விழுந்தது சரியா இன்னொரு டைம் ஸ்பீடா சொல்லாமா காற்றிலே பறந்த கீற்று சேற்றிலே விழுந்தது
காற்றிலே பறந்த கீற்று சேற்றிலே விழுந்தது காற்றிலே பறந்த கீற்று சேற்றிலே விழுந்தது இது இந்த இன்னும் ஸ்பீடா நமக்கு சொல்லணும் ஓகேவா ஓகே அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க உருண்டு விழுந்த உருளை உருளுது புரளுது இன்னொரு டைம் ரீட் பண்ணட்டா உருண்டு விழுந்த உருளை உருளுது புரளுது ஓகேவா இத நம்ம ஸ்பீடா சொல்லலாமா உருண்டு விழுந்த உருளை உருளுது புரளுது உருண்டு விழுந்த உருளை உருளுது புரளுது சரியா இத நம்ம என்ன பண்ணனும் நிறைய டைம் சொல்லி பார்க்கணும் இது வந்து உங்களுக்கு என்ன ஹோம்வொர்க் ஓகேவா இந்த நீங்க வீடியோ எடுத்தோ இல்ல வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியோ நல்ல ஸ்பீடா சொல்லி பார்க்கணும் ஸ்பீடா சொல்லி என்ன பண்ணனும் எனக்கு நீங்க சென்ட் பண்ணனும் ஓகேவா ஓகே இந்த கிளாஸ்ல என்ன ஹோம்வொர்க் கொடுத்தேன் பலமுறை சொல்லி பழக இதும் கொடுத்தாச்சு அதுக்கு அப்புறம் என்ன கொடுத்தேன் டூ லைன் நோட்ல எழுத சொன்னேன் இல்லையா கிங்கிச்சி அப்படிங்கறத அந்த உயிர்மை எழுத்துக்களை எழுத சொன்னேன் ஓகேவா ஓகே ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு ரீகால் போயிடலாம் ஓகே இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம் கிங்கிச்சி பார்த்தோம் இல்லையா என்னென்ன பார்த்தோம் கி நீ சி நீ டி நீ தி நீ பி மி இ ரி லி வி லி லி ரி நீ சரியா நம்ம உயிர்மை எழுத்துக்களை அந்த கிங்கிச்சி வரைக்கும் நம்ம எழுத கத்துக்கிட்டோம் அது எப்படி பிறந்தது உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்றதுனால உயிர்மை எழுத்து பிறந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இந்த நீங்க என்ன பண்ணணும் நோட்ல எழுதி போட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும் அடுத்து என்ன ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தேன் பலமுறை சொல்லி பழகுங்க அப்படின்னு கொடுத்திருந்தா இல்லையா அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் எனக்கு எது கடினம் இல்லை எனக்கு எது கடினம் இல்லை பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒத்த ஓசையில் முடிகிற சொற்களை நம்ம எடுத்து எழுதணும் இல்லையா அப்புறம் முதல் எழுத்தை மாற்றி நம்ம நிறைய சொற்கள் எழுதணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பேசாதவை பேசினால் இந்த பாடம் பார்க்கலாம் சரியா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்